நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத ரேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. கவனத்திற்கு இரண்டு மூன்று விஷயங்கள். ஒன்று, மழை பெய்கிறது. மழை நமக்கு ஒரு மாபெரும் ஆசீர்வாதம். பூமி குளிர்வது போல நம்முடைய மனங்கள் எல்லாம் குளிர கடவுளிடத்தில் அற்புதமாக இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தில் ஒரு அன்போடு அழைக்கின்றது. எப்படி பூமி குளிர்ச்சி பெறுகிறது, அதுபோல நம்முடைய மனங்கள் குளிர்ச்சி பெற அதே நேரத்தில் பாதுகாப்போடு ஆலயத்திற்குள்ளாக நீங்கள் இருங்கள், நனையாமல் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக, இந்த நற்கருணை அரங்கு ஒரு 45 minutes, 45 நிமிடம் தான். டு ஸ்பீக் and to listen and to receive and to act. அவ்வளவுதான். To speak, to listen, to receive and to act. இயேசுவோடு பேசவும், இயேசு பேசுவதை கேட்கவும், இயேசு பேசியதிலிருந்து நாம் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளவும், பெற்றதை வாழ்க்கையில் செயல்படுத்தவும் என்ற நான்கு தன்மைகளில் பண்புகளில் இந்த 45 நிமிடங்கள் just to speak and to listen and to receive and to act. மகிழ்ச்சி பொங்க இறைவனை நாம் துதித்து பாடி ஆராதித்து உள்ளங்கள், எண்ணங்கள், நம்முடைய கண்கள், நம்முடைய உடல் வாகுகள், உடல் உறுப்புகள் அத்தனையும் இயேசுவுக்கே சொந்தம் என்று சொல்லி இறைவனை நமத்திலே எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒரு சேர சேர்த்து ஒருமனப்பட்டு இறைவனை நமத்திலே வாரும் இயேசுவை வாரும் ஏங்கள் பேசுவதை நாங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை இறை பிரசனத்துக்கு நாம் அழைத்துச் செல்வோம். நித்திய ஸ்துதிக்குரிய இந்த பாடலை நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை வாழ்த்து வரவேற்று நாம் பாடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த
அறையுரையின் தொடக்கத்திலே சில கேள்விகளை நான் எழுப்பினேன், பதிலையும் நாம் தேடினோம். இறைவன் எங்கே இருக்கிறார், எதில் இருக்கிறார், எப்படி இருக்கிறார், எவ்வாறு இருக்கிறார், எப்போது இருக்கிறார், எங்கு இருக்கிறார், எங்கெல்லாம் இருக்கிறார், எவ்வளவு இருக்கிறார், எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில், கடவுள் நற்கருணையில் இருக்கிறார். நற்கருணையில் ஆண்டவர் எப்படி இருக்கிறார், பரிவுள்ளத்தோடு இருக்கிறார். நற்கருணையில் கடவுள் எப்படி இருக்கிறார், சக்தியின் ஆண்டவராக இருக்கிறார். நற்கருணையில் எப்படி இருக்கிறார், நம்முடைய உள்ளத்தின் உணர்வுகளை தெரிந்தவராய், அறிந்தவராய், புரிந்தவராய், கேட்பவராய் இருக்கிறார். அதான் ஆண்டவருடைய அழகான நற்கருணை இறை பிரசனம். அன்பான இறை மக்களுக்கு கடவுள் நமக்கு கொடுத்த மாபெரும் கொடை என்னவென்றால் அவருடைய திரு உடல் இரத்தத்தின் இறை பிரசனம் தான். நற்கருணையிலே ஆண்டவருடைய அழகான இறை பிரசனம் இருக்கிறது. ஒரு அழகான சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். 13ஆம் நூற்றாண்டிலே போர்ச்சுகல் நாட்டிலே சாண்ட்ரம் என்ற இடத்திலே நடைபெற்ற ஒரு அழகான நற்கருணை புதுமையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்கே அந்த ஊரிலே ஒரு பெண்ணானவள் வாழ்ந்தால், அவருடைய கணவர் குடிகாரர், சரியாக கோவிலுக்கு வரமாட்டார், சின்னாபண்ணம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தார். எவ்வளவு முறையும் ஜெபித்தும் பலனில்லை என்பதை போல் அவர் உணர்ந்தால், அந்த ஊரில் ஒரு மந்திரவாதி இருந்தால், அந்த மந்திரவாதியிடம் சென்று, அந்தவர் மந்திரவாதியே இவருடைய கணவருடைய குடி பழக்கத்தை விடுதலை பெற வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். உடனே அந்த மந்திரவாதி சொல்கிறார், கோவிலில் வழங்கப்படக்கூடிய அந்த நற்கருணையை எடுத்துக்கொண்டு வாய் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட நற்கருணை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது. இருந்தாலும் இந்த பெண்ணானது தன்னுடைய கணவர் மனமாற வேண்டும் என்பதற்காக அந்த நற்கருணை எடுத்துக்கொண்டு வழியிலே செல்லுகின்ற போது என்ன தெரியுங்களா, கரங்களில் ரத்தம் வழிய ஆரம்பித்தது. அவருடைய அந்த பெண்ணுடைய கரங்கள், அதாவது கர்ச்சிப்பில் வைத்து எடுத்துக்கொண்டு செல்கிறார். கோவிலிலிருந்து ரத்தம் வழிய ஆரம்பித்தது. எல்லோரும் பார்க்கிறார்கள், இந்த பெண்ணுக்கு தெரியவில்லை. வீட்டில் சென்று ஒரு ட்ரங்க் பாக்ஸ்குள்ள வைக்கிறார். இரவு நேரம் அந்த வீடே பிரகாசமாக மாறியது, பயங்கரமான ஒளி வெள்ளமாக மாறியது. ஊரெல்லாம் மக்கள் வந்து பார்த்தார்கள். பிறகு பங்கு தந்தையம் பார்த்தார், சற்றாவுளை கடிந்து கொண்டு அந்த ட்ரங்க் பாக்ஸ் இருக்கும் நற்கருணை பெட்டியில் வைத்தார். அடுத்த நாள் தந்தை அவர்கள் திறந்து நற்கருணையை பார்க்கின்ற போது அழகான அந்த சிமிழுக்குள்ளாக ஆண்டவருடைய நற்கருணையானது அமர்ந்து கொண்டிருந்தது. ஆகல இது போன்ற எண்ணற்ற புதுமைகள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. எங்கெல்லாம் நம்பிக்கை தழைத்தோகிறது அங்கெல்லாம் ஆண்டவருடைய இறைப்பிரசனம் அற்புதமாக விளங்கிக் கொண்டேதான் இருக்கிறது. ஆகல நற்கருணையில் இறைவன் இருக்கிறார். அந்த இறைவன் தான் நம்மை பார்க்கிறார், ரசிக்கிறார், நம்ம எல்லோருடைய உள்ளத்தின் உணர்வுகளை பார்த்துக் கொண்டே இருக்க. ஆகல நாம் என்ன செய்வோம், இறைவா வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன், நன்றி சொல்வமை ஆராதிக்கிறேன் சொல்லு. கடவுள் நமக்கு செய்து கொண்டிருக்கிற கடந்த காலங்கள் நமக்கு செய்த, நாம் இருக்கிறோம் என்றால், இயங்குகிறோம் என்றால், செயல்படுகிறோம் என்றால், எல்லாம் கடவுளுடைய பிச்சை தான். நேற்று உலக சென்றவர்கள் காலையில் விழித்திருப்பதில்லை என்று சொல்வார்கள். நேற்று உலக சென்றவர்கள் எல்லாம் காலையில் விழித்திருப்ப, நேற்றிலே இரவு கோடிக்கணக்கான மக்கள் இரவிலே உலக அத்தனை பேரும் அடுத்த நாள் சந்திப்பார் என்று சொல்ல முடியாது. இன்றைய இரவு கூட எல்லாம் தூங்க செல்லும், அடுத்த நாள் நாம் இருப்போம் என்று சொல்ல முடியும். ஆனால் இருக்கிறோம் என்றால், ஓடுகிறோம் என்றால், செயல்படுகிறோம் என்றால், எல்லாம் அந்த ஆண்டவுடைய கருணையும் அந்த ஆண்டவுடைய கசிந்துடும் என்ற மனநிலையும் பரி உள்ளம் தான். அப்படிப்பட்ட உன்னதமான இறைவன் நேரடியாக மறைமுகமாக நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி ஆண்டவரே. உன்னை ஆராதிக்க நிறைவா, உன்னை நான் ஆராத வல்லவரே, நல்லவரே, என்னை காப்பவரே, காண்பவரே, உன்னை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நான் புகழ்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உடல் உறுப்புக்கள் எல்லாம் இணைந்து, கண்கள், நம்முடைய கரங்கள், நம்முடைய கால்கள் எல்லாம், நம்முடைய இதயம் எல்லாம் இறைவன்பால், ஆண்டவரே உன் திருப்பாதத்தில் நான் நிற்கிறேன், மண்டியிட்டு கிடக்கிறேன், இதோ நான் என் வாழ்நாளில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நாம் பாடலாக பாடுவோம்.
நிகழ்ச்சியை நாம் பார்த்தோம். அழகான நிகழ்வு நமக்கு தத்ரூபமாக நடந்துள்ளது. என்ன தெரியுங்களா, நன்றாக மகிழ்ச்சியாக நம்முடைய வாழ்வு பாடிக்கொண்டே சென்றோம். திடீரென்று மின்சாரம் சென்றது. மின்சாரம் சென்று விட்டதால் இருளானது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில வரவு செலவுகள் போல நடந்து கொண்டே இருக்கும். திடீரென்று ஆரவாரத்தோட மகிழ்ச்சியோட உற்சாகத்தோடு நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கும். ஆனால் இருள் போல நம்முடைய வாழ்க்கையில விரக்திகள், ஏமாற்றங்கள், தோல்விகள் வந்தாலும் மீண்டுமாக வெளிச்சம் வரும் என்பதுதான் நம்பிக்கை. அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த மாபெரும் ஆசீர்வாதம். ஆகையால இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொன்றாக 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 கடந்து கொண்டே செல்கிறது. ஆகையால இன்றைக்கு வரவு என்றால் நாளைக்கு செலவு, இன்றைக்கு தோல்வி என்றால் நாளைக்கு நம்பிக்கை, நாளைக்கு வெற்றி, இன்றைக்கு நம்பிக்கை என்றால் நாளைக்கு அவநம்பிக்கை, அவநம்பிக்கை என்றால் நம்பிக்கை. இதுதான் நம்முடைய அத்தனை விதமான பாடங்கள் எல்லாம் அமைந்திருக்கு. ஆகவே ஆண்டவர் இருள் வந்தாலும் விரக்திகள் வந்தாலும் ஏமாற்றங்கள் இருந்தாலும் ஒரு நாள் வெளிச்சம் வரும் என நம்பிக்கை தான் இதற்கு வாழ்வாய் சக்தி அமைகிறது என்று சொல்லி கரங்களை உயர்த்துவோம். இயேசு இடத்திலே நாம் அவரோடு இணைந்து அவரை போற்று குணதைத்து நாம் சொல்லுவோம். நான் சொல்ல சொல்ல ஆண்டவரை உற்று நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் திருப்பெயரை நாம் உச்சரித்து சொல்ல, இயேசுவின் திருப்பெயரை வாயார் அறிக்கை இருவர்கள் எல்லாம் பேரு பெற்றோம் என்று சொல்லப்போ ரோமேற்கு திருமுகத்தில். ஆகையால் இயேசுவின் பெயரை நாம் சொல்லுவோம். இயேசுவே மக்க புகழ், இயேசுவே மக்க புகழ், இயேசுவே மக்க புகழ், இயேசுவே மக்க நன்றி, இயேசுவே மக்க நன்றி, இயேசுவே மக்க மகிமை, இயேசுவே மக்க ஆராதனை, இயேசுவே மக்க ஆராதனை, இயேசுவே மக்கே ஆராதனை, இயேசுவே மக்க ஆராதனை, இயேசு மக்க நன்றி செலுத்துகின்ற, இயேசுவை போற்றுகின்ற, இயேசுவை புகழ்கின்ற, இயேசு என்மேல் இரக்கமாயிரு, ஆண்டவரை என்மேல் இரக்கமாயிரு, ஆண்டவரை என்மேல் இரக்கமாயிரு, ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரு, இயேசுவே நீரே என் வழி, இயேசுவே நீரே என் வழி, இயேசுவே நீரே என் சக்தி, இயேசுவே நீரே என் சக்தி, இயேசுவே நீரே என் பல, இயேசுவே நீரே என் தந்தை, இயேசுவே நீரே என் தாய், இயேசுவே நீரே என் தாய், இயேசுவே நீரே எனக்கு எல்லாம், இயேசுவே நீரே எனக்கு எல்லாம், இயேசுவே எங்களோட பேசு, இயேசுவே எங்களோட பேசு, இயேசுவே எங்களோட பேசு, இயேசுவே எங்களை ஆசீர்வதியோ, இயேசுவே எங்களை ஆசீர்வதியோ, இயேசுவே எங்களை ஆசீர்வதியோ, இயேசுவே எங்களை பாரு, ஆண்டவரே எங்களை கந்திரந்து பாரு ஐயா, ஆண்டவரே எங்களை கந்திரந்து பாரு ஐயா, இயேசுவே மக்க புகழ், இயேசுவே மக்க நன்றி, இயேசுவே மக்க நன்றி. பால இறை மக்களே, ஆண்டவரை நாம் வாயார் அறிக்கையிட்டோம். ஆண்டவர் பேசுவதை நாம் கேட்போம். ஆண்டவரோடு நாம் பேசுவோம். ஆண்டவரோடு நாம் just to speak with the Lord. கடவுளோடு நாம் பேசுவோம். என்ன பேச போகிறோம்? கடவுளுக்கு தெரியாதது என்ன? கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றும் சொன்னார். தத்துவங்கள் திறக்கப்படும் என்றும் சொன்னார். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னார். பேசுவோடு நாம் பேசுவோம். ஆண்டவரே, இதோ நான் வந்திருக்கிறேன், இதோ நான் என்னுடைய நன்றிகளை சுமந்து வந்திருக்கிறேன், என் வேலையிலிருந்து வந்திருக்கேன் ஆண்டவரே, என் குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் எங்கிருந்தோ வந்திருக்கிறேன், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நம்பிக்கையோடு நான் வரேன் ஆண்டவரே. இங்க நான் வந்தேன் என்றால் ஒரு மனசுக்கு நிம்மதி கிடைக்குது ஆண்டவரே. நான் இங்க வருகிறேன் என்றால் ஏதோ ஒரு சக்தி என்னை ஆட்கொள்கிறது என்று உணர்கிற ஆண்டவரே, நீ என்னோட இருக்கிறேன் நம்புகிற ஆண்டவரே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை திருப்பலியிலும் ஒவ்வொரு செவ்வாய் நற்கனை ஆசீர்வாதம் பங்கெடுத்து என் வேலைக்கு, என் குடும்பத்துக்கு, என் சமூகத்துக்கு, என் நண்பர்களை நான் செல்லுகின்ற போதெல்லாம் என்னோட நீங்க வரீங்க அப்படின்ற நம்புற ஆண்டவரே, அந்த நம்பிக்கை தானே என்னை நகர்த்தி சொல்லுகிறது இறைவா. அதற்காக நான் நன்றி சொல்ல வரேன். உன் அன்புதானே எனக்கு மிகப்பெரியது, உன் அன்புதானே என்னை ஆசீர்வதிக்கிறது, உன்னுடைய அழகான கசிந்துருகின்ற அந்த மனநிலைதான ஆண்டவரே எனக்கு மிகப்பெரிய சக்தி என்று சொல்லி ஆண்டவரோடு த பர்சனல் என்கவுண்டர் என்று சொல்வாங்க. வெரி பர்சனல் அதாவது மனைவிடத்தில் சொல்ல முடியாத கூட நம்ம ஆண்டவர் இயேசுவிடத்தில் சொல்லலாம். மனைவிடத்தில் 25 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக 10 ஆண்டுகள் வாழலாம். ஆனா சொல்ல முடியாத எத்தனை விஷயங்கள் இருக்கலாம். கணவனிடத்திலே சொல்ல முடியாத எத்தனை விதமான அந்தரங்கமான விஷயங்கள் இருக்கலாம். பிள்ளைகள் இடத்துல பகிர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். பெற்றோர்களிடத்துல சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனா கடவுள் நமக்கு தெரியும். கடவுள் நம் உள்ளத்தின் உணர்வுகளை அறிந்தவர்.
அறிந்த ஆண்டவரே புரிந்த இறைவனிடத்திலே ஆண்டவரே இதோ மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க ஆண்டவரே நான் ஒரு பிரச்சனையோட வந்திருக்கிறேன் நான் ஒரு கடன் தொல்லையோட வந்திருக்கிறேன் எனக்கு பயங்கரமான மன இருக்கும் ஆண்டவரே மன புழுக்கத்தோடு நான் நிற்கிறேன் ஆண்டவரே குழப்பமா இருக்குது ஆண்டவரே முடிவெடுக்க தெரியல ஆண்டவரே என் குடும்பத்தை வழிநடத்த தெரியல ஆண்டவரே எவ்வளவுதான் உழைச்சால கடன் சுமை நீங்களே ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே பண்றது என் உடல்ல தீராத வியாதி அப்படியே ஒட்டி கொண்டு இருக்கிறது என் செலவுகள் எல்லாம் என்னுடைய சம்பளம் எல்லாம் மருத்துவ செலவுக்கு போகுது என்றெல்லாம் பல எண்ணங்கள் குழந்தை பாக்கியில் ஆண்டவரே நல்ல வரண அமையிலே இயேசுவே இன்னும் நான் இப்படியான இருக்கிறேன் என்று பல விஷயங்கள் நம்முடைய உடலுக்குள்ளாக நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக நம்முடைய எண்ணங்களுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருப்பவை எல்லாம் இயேசுவரை அப்படியே நாம் கொட்டுவோம் மனசு லேசாக மாற்றுவோம் ஆண்டவர் என்பவர் லேசாக மாற்றுவோம் நம்முடைய மன இறுக்கங்கள் மன புழுக்கங்கள் மன குழப்பங்கள் எல்லாம் ஆண்டவர்களை போகிறது அன்பு கூறுவேன் ஆண்டவரே உன்னை நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு அழகான பாடலை பாடி இயேசுவோடு நாம் பேச முயற்சிடுவோம் ஆண்டவர் பேசுவதை இந்த பாடல் வழியாக நாம் கேட்போம் துதிப்போம் பாடுவோம் துதிப்போம் நன்றி சொல்வோம் பாடுகிறேன் துடிக்கின்றேன் நன்றி சொன்ன உடலெல்லாம் இணைத்து என் எண்ணங்கள் எல்லாம்
கர்த்தரை ஆராதிப்போம். சொல்லி விளக்க முடியாது. கடவுள் என்பவர் ஆராய்ந்து பார்ப்பவர் அல்ல. கடவுள் என்பவர் ஆராய்ந்து பார்ப்பவர் அல்ல, அனுபவித்து பார்க்க வேண்டியவர். கடவுள் என்பவர் ஆராய்ச்சி செய்பவர் அல்ல,
வாழ்ந்து காட்டப்பட வேண்டியவன். இந்த இடத்துல இறைவன் இருக்கிறார் என் நம்பிக்கை தான் எனக்கு வாழ்வு. இந்த இடத்துல இறைவன் பார்க்கிறார் என்பதுதான் என் சக்தி. இறைவன் என்னை உற்று நோக்குகிறார் என்பதுதான் என் பலம். இறைவன் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்பதுதான் என் வாழ்க்கையின் உற்சாகம். என் வாழ்வு இயங்குகிறதால் ஓடுகிறது என்றால் செயல்படுகின்ற என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை பார்க்கிறார், என்னை ரசிக்கிறார், என் உடல் உழைப்பை ஆசீர்வதிக்கிறார், என் நேர்மைதனத்தை தூய எண்ணத்தை என்னை ஆசீர்வதி நம்புவதுதான் இறைவனுடைய அழகான இந்த நற்களுடைய ஆசீர்வாதத்தின் உச்சம் தொடுதல். அன்பான இறை மக்களே, ஒரு கடல், கடலிலே மிகப்பெரிய பயணத்தை எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கப்பல் சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாரும் ஆரவாரத்தோடு பாடிக்கொண்டு மகிழ்ச்சியோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். எதிர்பாராத விதமாக திருப்பம் நடைபெறுகிறது. என்ன தெரியுங்களா, திடீரென்று கடலில் கொந்தளிப்பு, பெருங்காற்று, மக்கள் எல்லோரும் உயிருக்கு போராடுகிறார்கள். நாம் போய் சேரவுமா சேர மாட்டோமா, என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று மிகப்பெரிய பிரச்சனையில தங்களுடைய உயிருக்காக போராடுகின்ற நேரத்தில் கடலின் மேல் மட்டத்தில் மக்கள் இருக்கிறார்கள். கடலுடைய கீழ்தளத்திலே மாலுமை கப்பலை ஓட்டிக் கொண்டிருக்கிறார். மேல இருந்து ஒரு பையன் ஓடியாராம். மேல மக்கள் கதறுகிறார்கள், புலம்புகிறார்கள், உயிருக்கு போராடுகிறார்கள், ஆபத்து விபத்து என்று ஐயோ பொய்யோ என்று கத்திக் கொண்டிருக்கிறார்கள். மேல இருந்து ஒரு இளைஞன் வந்து கீழ்தளத்தில் இருக்கக்கூடிய அந்த மாலுமியை பார்க்கிறான், கப்பல் ஓட்டுகின்ற மாலுமி. மாலுமி அழகாக நிதானமாக அந்த புயல் என்ற அடையாளமே இல்லாமல் மாலுமி கப்பலை ஓட்டிக் கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய நம்பிக்கை அந்த பையனுக்கு. மேல போறான், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, ஒன்னும் ஆகாது. மாலுமே பயங்கர நம்பிக்கையோடு நிதானமாக அவர் கப்பலை ஓட்டுகிறார். என் அவர் சொன்ன அந்த வாக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்தது. அதே போலதான் கடவுள் என்கின்ற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை என்ற கப்பலை ஓட்டி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை என்ற கப்பலை, என்னுடைய துன்பங்களே துயரத்தை ஆண்டவன் ஓட்டி கொண்டிருக்கிறார். ஆக மொத்தத்தில் இளைஞன் அந்த மாலுமியில் வைத்த நம்பிக்கை தான் வாழ்வாய் சக்தியாய் அமைந்தது. அன்பாலு இறை மக்களே, மார்க்க இறைச்சி 5 இறைவாத்து 34 12 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டத பெண், அவப்பட்ட கஷ்டம் 12 ஒரு ஆண்டு அல்ல, 2 அல்ல. மாமியார் இருந்தால் ஏற்றிருப்பாங்களே தெரியாது, கணவர் ஏற்றுனிருப்பாரு தெரியாது. மருத்துவர்களுக்கெல்லாம் சென்று செலவழித்தும் பயனில்லை என்று துயரத்தின் உச்சியில் விளிம்பில் ஏன் எதற்காக வாழ்கிறோம் என்று ஒரு பெண்ணானவள் தன்னை முடித்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் நினைத்த சமயத்தில் தான் ஆண்டவர் வருகிறார், பார்க்கிறார், ரசிக்கிறார். அவருடைய மேலுடைய தொட்டாலே போதும் என்று நினைக்கிறார். அந்த நம்பிக்கை அவருக்கு வாழ்வாய் சக்தி அமைந்தது. அப்போது அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் அழகாக வார்த்தை சொல்வார். மார்க்கு 5:34 பெண்ணே மகளே, உன்னுடைய நம்பிக்கை தான் உன்னை குணமாக்கிற்று. மகளே, உன்னை நம்பிக்கை. இங்க கூட அத்தனை பெண்கள், பெண்கள் எல்லாம் கவனித்துக் கொள், அத்தனை பெண்களும், பெண்களுக்கு உங்களுக்கு செய்தி. மார்க்கு 5:34 என்ன செய்தி? மகளே, மகளே, அழுபவர்களே, புலம்புபவர்களே, கத்துபவர்களே, மாமியார் நிமித்தமாக நீங்கள் பிரச்சனையை சந்திப்பவர்களே, மருமகள் நிமித்தம் பிரச்சனையை சந்திப்பவர்களே, எத்தனையோ பெண்கள் கூடிய அந்த பெண் மகத்துவத்திலே நீங்கள் சந்திக்கிற போராட்டங்கள், போர்க்களங்கள், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல, பெண்களே கவனியுங்கள், உங்க குடும்பத்தில் எல்லா பெண்களுக்கும் இயேசு என் ஆண்டவர், நம் ஆண்டவர் தருகிற செய்து. மகளே, உன் நம்பிக்கை தான் உன்னை குணமாக்கிற்று. நம்பிக்கை என்பது மாபெரும் ஆசீர்வாதம். பகலினை அலங்கரிப்பது சூரியன் என்றால், சந்திரனை அலங்கரிப்பது இரவு என்றால், கடவுளுடைய ஊழியனை அலங்கரிப்பது கடவுள் மேல் அவன் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை தான். வாழ்வு என்பது அத்தனை வெறுங்கை, வெறும் கை. வாழ்க்கை தான் நம்பிக்கை. நம்பிக்கை என்ற மாபெரும் தத்துவத்தை சொல்லிக் கொடுப்பவர்தான் இறைவன். ஆகவே எங்களே கவனியுங்கள், உங்கள் நம்பிக்கை தான் உங்களை குணமாக்கிற்று. அதே மார்க்கத்தில் 5 தொழுது கூட தலைவன் இருப்பான் யாயு. ஐயா இயேசுவே, என் பையன் சாவும் தருவான் இருக்க உங்க கைய வச்சா போதும். ஆண்டவர் போறார். போமாதான் இந்த புதுமை நடந்தது. வீடு கிட்ட போகும்போது வீட்டுல இருந்து ஓடியாருவாங்க, உன் பையன் செத்துட்டான், அவ்வளவுதான் முடிஞ்சது கதை. அப்படியே அவர் சின்னாபின்னமாகிற யாரு? தொழுது கூட தலைவன் யாயு. ஆண்களை கவனித்துக் கொள்ளுங்கள், தொழுது கூட தலைவன் ஆண்களுடைய அந்த ரெப்ரஸன்டேட்டிவ், பிரதிநிதிகளுக்கு. அந்த 12 பெண் என்பது பெண்களுக்கு. ஆண்கள் கவனிங்க, அந்த ஆணை பார்த்து தன்னுடைய மகன் உயிர் போய்விட்டது என்று சொன்னவுடன் ஏசு அழகாக சொல்ல, மார்க்கு 5:36 வார்த்தை ஆண்களுக்கு என்னது? அன்ஷாலி, உன்னுடைய நம்பிக்கை மட்டும் கைவிடாது. அன்பாந்த இறை மக்கள், 60 60 90 100 நமக்கு தெரியாது. லைஃப் இஸ் a ஷார்ட் ஸ்பேன், அவ்வளவுதான் இருப்பது. ஆனால் நம்பிக்கையோடு வாழ்வதுதான் மிகப்பெரிய நம்முடைய சேலஞ்ச். என்ன வந்த போது என்ன கஷ்டம், என்ன கவலை, கடவுள் பார்த்துக் கொள்வார். ஆகல ஆண்களுக்கு அழகான செய்தி என்ன சொன்னார் கடவுள்? ஆண்கள் என்ன சொன்னார்? அன்சாதீர்கள், do not be afraid.
உடைய நம்பிக்கைதான் உன்னை குணமாக்கும். சரிங்களா? பெண்களுக்கு என்ன செய்து, மகளே உடைய நம்பிக்கைதான் உன்னை நலமாக்கிற்று. ஆண்களுக்கு என்ன செய்து, அஞ்சாதீர்கள், நம்பிக்கை மட்டும் கைவிடாது. அன்பார்ந்த இறை மக்களே, ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு உதவி பங்கு தந்தையாக நான் பங்களை பணியாற்றிக் கொண்டேன். நல்ல குடும்பம், நல்ல கிறிஸ்தவ குடும்பம். கோயிலுக்கெல்லாம் வருவாங்க, திடீரென்று கோயிலுக்கு வரல. என்னன்னு பார்த்தா அவங்க வீட்டில் பயங்கர பிரச்சனை, கடன் பிரச்சனை. அந்த 3 பெண் பிள்ளைங்க எப்படா சமாளிக்கிறது, கடன் வாங்குறாங்க, பயங்கரமாக அது குட்டி போடுகிறது, அந்த கடன் கொடுத்தவர்கள் அசிங்கமாக திட்டுகிறார்கள். பெண் பிள்ளைகளை வைத்து என்ன பண்ண தெரியல. கணவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? He has taken a wrong decision. Suicide is a solution for to solve the problem the bhoomi அல்லது the earth. அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? பிரியாணி பொட்டலத்துல 5 பிரியாணி பாக்கெட், அவருக்கு மனைவிக்கு 3 பிள்ளைங்களுக்கு பிரியாணி பாக்கெட்டை வாங்கிட்டு விஷத்தை கலந்துடுறாரு. செத்தும் மடிலாம், கடன் கொடுக்க முடியல, விஷத்தை கலந்து அப்படி வச்சிருந்தாரு. அவருக்கு ஒரு நல்ல பழக்கம், பைபிள் எடுத்து வாசிப்பார், அனைத்து வாசிக்கிறார். மத்தேயு 6 அதிகாரம் இறை வார்த்தை 25 என்ன வார்த்தை தெரியல, சாக போறதுக்கு முன்னாடி ஒரு பைபிள் வார்த்தையை படிச்சுட்டு சாக போலாம் அப்படின்னு. யூ நோ வாட் ஹேப்பன், என்ன வார்த்தை தெரியல, யாருக்கா தெரியுமா? எதை உண்போம், எதை உடிப்போம், எதை உறுத்துவோம் என்று நீங்களே கவலைப்படுகிறீர்கள். வானத்து பறவைகளுக்கு உணவு கொடுக்கிற இறைவன் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். அந்த வார்த்தை தான் அவரை மனமாற்றியது. தி ஒன் ஜஸ்ட் வேர்ட் ஆஃப் பைபிள், ஒரே ஒரு வார்த்தை மாற்றியது. தூக்கி போட்டார், நம்பிக்கையோடு பிரியாணி பாக்கெட்டை வாங்கினார், கொடுத்தார், வளர்ந்தார், மிகப்பெரிய அளவுக்கு நன்றாக திருவெற்றூர் பங்கு. இது போன்ற எண்ணற்ற அனுபவங்கள் ஆகிய கடவுள் மேல் வைக்க நம்பிக்கை தான். ஆகையில ஆண்டவரே உமையில்லாமல் எனக்கு யார் இருக்கா, அழகான வார்த்தை. அந்த பாடலாம் பாட போறோம். என்னது உமையில்லாமல்? இன்னைக்கு கணவனை நம்ப முடியுதா? மனவனை, மனைவியை நம்ப முடியுதா? பிள்ளைகளை நம்ப முடியுதா? சொந்தங்கள், பந்தங்கள், எது வரைக்கும்? பணம் இருந்தாதான், பணம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படிதான் நினைக்கிறாங்க. ஒருத்தர் சொல்லட்டுமா, 80 வயசு என்ன, 80 வயசு சொல்றாரு. ஃபாதர், ஃபாதர் 40 வருஷம், ஃபாதர் 40 வருஷம் நாயா உழைச்சேன். எப்படி உழைச்சாராம்? நாயா உழைச்சேன். அடுத்த 40 வருஷம் பேயா இருந்து பணத்தை பாதுகாத்தேன். 80 வயசு 40 வருஷம் நாயா இருந்தேன், பேயா இருந்தேன், மனுஷனா நான் வாழவே இல்லை. அவளுக்கு எப்ப எப்ப ஞானம் வந்தது? 80 வயசு. அன்பான மக்களே, பணம் தீவு அல்ல, பணம் அவசியம், பேராசை அல்ல. ஆண்டவர் ஒருவர் போதும், நம்பிக்கை இருந்தால் நலம் பயக்கும், நம்பிக்கை இருந்தால் வெற்றி பயக்கும், நம்பிக்கை இருந்தால் மகிழ்ச்சி வருவார். இல்லாததை பற்றி கவலைப்படுவதை விட இருக்கிறது என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து விடு என்று சொல்லிக் கொடுப்பதுதான் ஆண்டவருடைய சித்தாந்தம். ஆகையால ஆண்டவரே உமையில்லாமல் எனக்கு யார் இருக்க? ஆண்டவரே நீதான் என் பலம், நீதான் என் சக்தி, உன்னோடு நான் இருக்கிறேன், நீங்க என்னோடு இருக்கிறீங்க, என்ன நம்பிக்கையில நான் செல்லுவேன் என்று ஆண்டவரை வாழ்த்துவோம். பாடலாக இந்த பாடலை நாம் பாடுவோம்.
கரங்களெல்லாம் விரித்தோம்,
இயேசுவோடு உங்களை இணைக்கக்கூடிய அற்புதமான அந்த பணியை தான் நான் செய்ய விரும்புகிறேன். உங்கள் உள்ளத்தின் உணர்வுகள் எல்லாம், உங்கள் உள்ளத்தின் எண்ணங்கள் எல்லாம், உங்கள் உள்ளத்தினுடைய சப வாஞ்சைகள் எல்லாம் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுக்கிற நேரம். அன்பான ஆண்டவரே, அற்புதமான தெய்வமே, உம்மை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன், புகழ்கின்றேன், நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, நீர் எக்காலமும் நீர் வாழ்த்து பெறுவதாக. நீர் செய்த நன்மைகள் ஓட்டால் இரண்டால் ஓர் ஆயிரம் ஆண்டவரே, நான் இருக்கிறேன், நான் பேசுறேன், நான் நடக்கிறேன், நான் செயல்படுறேன், எல்லாம் ஒரு கருணை தான் என்பவரே. அன்பான இயேசுவே, இந்த இடத்திலே இந்த நேரத்திலே இந்த மக்கள் அதனால் திருப்பலியும் இறை பிரசனம் என்ற மக்களுடைய ஆசீர்வாதத்தில் நீ பேசியத, நீங்க எடுத்து சொன்னத, நீங்க சொல்ல வந்தத இவர்களுக்கு வார்த்தையாக விதைத்திருக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை என்ற மாபெரும் விதை, பரிவு என்கின்ற குணம், உம்முடைய உடலிருப்பு என்கின்ற மாபெரும் அனுபவம், உம்முடைய சக்தி என்கின்ற மாபெரும் ஆற்றல். ஆகவே ஆண்டவரே, இந்த இடத்தில் கூடியிருக்கிற எல்லா மக்கள், பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், இனம், சாதி, சமயம், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாவற்றும் தான் எல்லாருக்கும் எல்லாமமாக இந்த இடத்தில் நீர் இருக்கிறேன். ஆகையால் இம்மக்களுடைய எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற அத்தனை உணர்வுகள் எல்லாம், உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற அத்தனை உணர்வு பாடுகள், தேவைகள் எல்லாம், இவருடைய குடும்ப வாழ்க்கையில் சந்திக்கின்ற பிரச்சனைகள், கவலைகள், ஏமாற்றுகள், துயரங்கள், வருத்தங்கள் இவற்றின் மத்தியில் ஆண்டவரே இருக்கிறீர் என்ற நம்பிக்கை இவர்களுக்கு விதையாக விதைத்தரணும். நீர் எப்போதும் அதை பாதுகாக்கிறீர் என்ற நம்பிக்கை என்ற மாபெரும் ஆழத்தை, நம்பிக்கை நங்கூரத்தை விதைத்தரணும். ஆண்டவர் இயேசுவே, நீரே வல்லவரும் சக்தி உள்ளவரும் இருக்கிறேன். ஆகவே ஆண்டவரே, இந்த குழுவிற்கிற எல்லா மக்கள் கண்ணீரோடும் கவலையோடும் கஷ்டத்தோடும் போராட்டத்தோடு மிகப்பெரிய சோதனையோடு நின்று பார்த்து கொண்டு இன்றைக்கு உண்மை தயவு கிடைக்காத, என் வாழ்க்கைக்கு முடிவு கிடைக்காத, என் குடும்பத்து என் குழப்பத்துக்கு முடிவு கிடைக்காத, நல்ல வரன் அமையாதா, குழந்தை ஆசீர்வாதம் கிடைக்காத, என் மாமியார் என்னை புரிந்து கொள்ள மாட்டார்களா, என் தொழில் வளர்ச்சி அடையாத, என் பிள்ளைகள் மனம் மாற மாட்டார்களா, என் கணவர் தீய பழக்கத்தில் விடுதலை பெற மாட்டாரா, தகாத உறவுகளிலிருந்து என் கணவர் மீண்டு வரமாட்டாரா, என்னுடைய மனைவியினுடைய பேராசைத்தனம் விட்டு போகாதா என்று பல நிலைகளில் நோய் நொடிகளோடு நோக்காடுகளோடு வந்து நின்று போராடி கொண்டு சமம் என்ற போர்க்களத்தில் குதித்திருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அந்தவரே நீர் ஆசீர்வதி, இரக்கத்தினால் ஆசீர்வதி, உடைய பரிவுள்ளத்தினால் ஆசீர்வதி. உடைய உள்ளங்கள் எல்லாம் ஊடுருவும் பார்ப்போம் ஆண்டவரே. ஏழைகள், எளியவர்கள், நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள், வசதி படைத்தவர்கள் எல்லாரும் இருந்தாலும் அந்தவரே நீதான் பணம், நீதான் சக்தி, நீதான் இவருக்கு எல்லாம். என் கரங்கள் எல்லாம் ஆசீர்வதி, என் உடல் எல்லாம், உள்ளமெல்லாம், எண்ணமெல்லாம், என் வாழ்க்கையெல்லாம், வாழ்க்கை சூழல் எல்லாம், என் குடும்பங்கள் எல்லாம், எனக்குள் இருக்கிற தடைகள் எல்லாம், எனக்குள் இருக்க பாவ தடைகள் எல்லாம், எனக்குள் இருக்க பலவீன தடைகள் எல்லாம் தகர்த்தெறியும் ஆண்டவர். தினந்தோறும் 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 முயற்சி, தினந்தோறும் விடாமுயற்சி, தினந்தோறும் நம்பிக்கை. ஆகையால் இதையெல்லாம் என்னுடைய வாழ்வில் உயர வளர இந்த குடும்பத்தில் எல்லா மக்களும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஆமென். பாண்டுவர்களை பாடுவோம். Thank you.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.